ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரிவியூல பார்த்த மாதிரி எப்படி இந்த சிசி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் கரெக்டாக அந்த சிசியை வந்து பண்ண முடியும். இப்போ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. Think about it. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சிசி நேம் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஐட்டன் வித் சேம் நீங்கள் எதே வச்சுனாலும் வச்சுக்கலாம். உங்கள் விஷ் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஃப்ரேம் ரேட் ஒரு 30 வச்சுக்கிறேன். டியூரேஷன் ஒரு 5 seconds வச்சுக்கிறேன் டியூட்டோரியல்னால. தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துறேன். தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட்டேஜை தேவையான மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மவுஸ் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் நியூவில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். இது செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடும். அப்படி உங்களுக்கு இங்கே வரலாட்டினா கூட லேயர்ஸில் போய் நியூ போனீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். இதை செலக்ட் பண்ணால் கூட வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போய்க்கிங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பேனர் இங்கே இல்லாட்டினா கூட விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் ஷார்பன் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளர் அண்ட் ஷார்பனில் ஷார்பன் இருக்கும். இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுருங்க. தென் ஷார்பன் அமௌண்ட் இதோட வேல்யூ வந்து 15 வச்சுக்கோங்க. தென் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் அன்ஷார்ப் மாஸ்க்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளர் அண்ட் ஷார்பனில் அன்ஷார்ப் மாஸ்க்னு இருக்கும். இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுக்கோங்க. தென் அமௌண்ட் இதோட வேல்யூ வந்து 50 வச்சுக்கிட்டு தென் ரெடியூஸ் இதோட வேல்யூ வந்து 15 வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் லுக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து மேஜிக் புல்லட் லுக் பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் வரும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லுக்ஸ் வந்து ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆக கொஞ்சம் அலர்ட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து மேட்டுன்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்போசர்னு இருக்கும், இதை ட்ராக் பண்ணி மேட் இதில் வந்து போட்டுக்கோங்க. தென் ஸ்டோப்ஸ் இதோட வேல்யூ வந்து 1 வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து லென்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஃப்ளார் இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் லென்ஸில் வந்து போட்டுக்கோங்க. தென் ஸ்பில்லேஜ்னு இருக்கும், இதோட வேல்யூ வந்து 30 வந்து வச்சுக்கோங்க. தென் சாஃப்ட்னஸ் இதோட வேல்யூ வந்து 20 வச்சுக்கோங்க. தென் ரீச் இதோட வேல்யூ வந்து 14 வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் லென்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எஜ் சாஃப்ட்னஸ்ன்னு இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி லென்ஸில் வந்து போட்டுருங்க. போட்டோன்னே டூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு தென் ப்ளர் சைஸ் இதோட வேல்யூ வந்து 0.80 வந்து வச்சுக்கோங்க. தென் ரெடியூஸ் இதோட வேல்யூ வந்து 1.600 வச்சுக்கோங்க. தென் ஆஸ்பெக்ட் இதோட வேல்யூ வந்து 0.700 வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பாப் பண்ணிருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் போஸ்ட்டில் போட்டுருங்க. தென் பாப் இதோட வேல்யூ வந்து 100 வந்து வச்சுக்கோங்க. தென் சைஸ் இதோட வேல்யூ வந்து 10 வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு HSL கலர்ஸ்ன்னு இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் போஸ்ட்டில் வந்து போட்டுருங்க. தென் போட்டவனையும் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் இதை வந்து எடுத்து வந்து சென்ட்ரலில் வச்சுருங்க. அதே மாதிரி எல்லோ இதையுமே வந்து ட்ராக் பண்ணி சென்ட்ரலில் வந்து வச்சுருங்க. தென் டார்க் ப்ளூ இதையுமே இந்த மாதிரி வந்து சென்ட்ரலில் வச்சுருங்க. தென் லைட் ப்ளூ வந்து சென்ட்ரல் வச்சுருங்க. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கனோ அதே மாதிரி வந்து வச்சுருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அகைன் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஹியூ அண்ட் சேசரேஷன் இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் போஸ்ட்டில் போட்டுருங்க. போஸ்ட்டில் போட்டோடனே ஹியூ இதோட வேல்யூ வந்து -5 வச்சுருங்க. ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து டிக் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிசி வந்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து இப்போ வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இந்த சிசி வந்து பண்ணுறது.
உங்களுக்கு வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.